பிராப்த சாரித்திர சந்தேகா. உன்னோட நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் இருக்குடிங்கிறார் சுவாமி. சத்ருவை கூட இப்படி பேச மாட்டார், சத்ருவை கூட இப்படி பேச மாட்டார். பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே. என் முன்னாடி வந்து துணிச்சலா நிக்கிறையே, 10 மாசம் லங்கையில் இருந்த உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் உன்னை நம்பல. பிராப்த சாரித்திர சந்தேகா. உன்னை பார்க்க கூசல், உன்னை நான் அப்படியே விட்டுட்டு போயிருப்பேன். போனா எங்க சூரிய வம்சத்துக்கு என்ன கௌரவம், அப்புறம் என்ன கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. எங்க குடும்பத்தோட கௌரவத்தை ரட்சிக்கணுமனோ அதுக்காக தான் லங்கைக்கு வந்து ராவணாதிகளை வதம் பண்ணினேன். உங்ககிட்ட ஆசைப்பட்டு வந்தேன்னு நினைச்சுக்காது. உன்னை என்னதுக்கு நான் ஆசைப்படணும்? பிராப்த சாரித்திர சந்தேகா. அது மாத்திரமில்லை, உன்னை பார்க்கவே நீ எதிர்த்தா மாதிரி வந்து நிற்கிற, எனக்கு கண்ணை கூசறது. ஏங்கு தீபோ நேத்ரா துரஸ்யேவா பிரதிகூலாசிமே திருடம். இந்த கண்வலி வந்தவனுக்கு தீபத்தை பார்த்தா கூசும். அவனுக்கு எப்படி தீபம் வெளிச்சத்தை பார்த்தாலே கண்வலி வந்தன கண்வழிக்காரனுக்கு கூசுமோ, அது போல உன்னை பார்த்தா கூசறது. எனக்கு எங்க வேணாலும் போ, உனக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன். தத்கச்ச ஹ்யாப்யனுஜ்ஞாதா யதேஷ்டம் ஜனகா. எங்க வேணுமோ போனி, நான் அனுமதி கொடுத்தாச்சு, நீ என்னோட வர வேண்டாம். ஏதோ தச திசோ பத்ரே, 10 திக்கு இருக்கு, எங்க வேணா போ. யதேஷ்டம் கம்யதாமி, இங்கேருந்து கிளம்பணும். இதாகா கம்யதாம், இங்க இருக்கக்கூடாது, இங்கேருந்து போ. ஏன்னா நாஸ்தி மே தொய்ய அபிஸ்வங்கா யதேஷ்டம் கம்யதாமிதா. எனக்கு துணி கூட உங்ககிட்ட மனசில் ஆசை கிடையாது, உங்ககிட்ட ஆசை கிடையாது எனக்கு. யதேஷ்டம் கம்யதா அமிதா, நீ எங்க தோண்டு கம்யதா, என்ன உனக்கு இஷ்டமோ அப்படி இங்கே இருப்போம். இல்லை லக்ஷ்மணே பரதே வாத்வம், லக்ஷ்மணனோட போ, இல்லை பரதனோட போ, இல்லை விபீஷணனோட போ, யாரோட? குரு புத்திம் யதா சுகம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். என்னன்னா நமது இந்தியால ராமர் வந்துட்டார். இந்துக்களுக்குன்னு ஒரு கடவுள், இந்துக்களுக்குன்னு ஒரு கோயில். 500 வருஷமா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டுறதுக்காக பாடுபட்டாங்க. நம்ம வந்து ராமர் கோயிலுக்காக காத்துட்டு இருந்தோம், இப்ப நம்ம கிடைச்சிருக்கு. நமது இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லலாம். ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ஜனவரி 22 மகா கும்பாபிஷேகம் நடக்குது. அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அர்ச்சனா பண்ணவும். வீட்டின் முன்னால் 5 முக தீபங்களை ஏற்றி ராமரை பிரார்த்தையுங்கள். மறுபடியும் ஒரு தீபாவளியா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்ல ஒரு சூப்பர் தீபாவளிய நீங்க செலிப்ரேட் பண்ண. ராமருடைய பக்தர்களுக்கெல்லாம், ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா அற்புதமான ஒரு கோவில் இங்கே கட்டப்படுகிறது. 4 ஜாதியினரில் சூத்ர ஜாதியை சார்ந்தவர்கள் தபஸ்ஸு கலியுகத்தில் மேற்கொள்ளலாம், வரக்கூடிய கலியுகத்தில் மேற்கொள்ளலாம், இந்த திரேதையில் மேற்கொள்ள கூடாது. யாரேனும் அப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவன், சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்க கூடியவன், யாரேனும் செய்யக்கூடாத தபஸை செய்துவிட்டால் இந்த அகால மிருத்தியும் நேரிடும் அப்படின்னு அவ கண்டுபிடிக்கிறான். இது யாரு பண்ணிருக்கான்னு தெரியல. அப்ப ராமர் என்ன சொல்றார் அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டேன்னா, நானே தேடிட்டு போறேன், யார் அப்பேற்பட்டவர்னு நான் பாக்குறேன் அப்படின்னு தேடி போற. அப்ப தேடி போகும்போது பகவர்த்திகிரி அப்படின்னு விந்திய பர்வத்திற்குள்ள ஒரு ஒரு மலை, அந்த மலையின் மேல் உச்சியில் ஒரு மரம், அந்த மரத்தின் கிளையில ஒருவன் தவம் செய்து கொண்டிருந்தான், கீழே தொங்கிண்டுன்னு சொல்றான். அப்போ அவனை போய் ராமர் கேட்கிறார், நீ யாருப்பான்னு கேட்கிறார். அப்ப வந்து சொல்றான், பிராமணோவாசி பத்ரம் தே க்ஷத்ரியோவாசி துர்ஜயா வைஷ்யோவா இதுவா சூத்ரஹா சத்தியமேத பிரவீஹினேன்னு ராமர் கேட்டபோது அவன் சொல்றான். இது அப்படியே ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. சூத்ரயோன்யாம் தசூதோஸ்மி தப உக்ரம் சமாஸ்தா தேவத்வம் பிரார்த்தையே ராம சசரீரோ மகாயசா ந மித்யாஹம் வதே ராஜன் தேவலோக ஜிகீஷையா சூத்ரம் மாம் வித்தி காகுத்ஸ்த சம்பூகம் நாம நாமகா. சம்பூகன் என்று பெயர், நான் சூத்ர ஜாதியில் பிறந்தவன், எனக்கு இதே உடலோடு, எந்த உடலோடு இருக்கேன், உடம்பு நன்னா இருக்கு, பாஞ்சபௌத்திக சரீரம், இதே உடம்போடு நான் இறக்கும் தருவாயிலும் என் சரீரம் அழியக்கூடாது, நான் விண்ணுலகை அடைய வேண்டும், இதே உடம்போடு அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த தபஸை மேற்கொண்டுள்ளேன். இது சூத்ர ஜாதிக்கு தபஸ் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் நான் மேற்கொண்டுள்ளேன் அப்படின்னு அவன் சொல்றோம். பிற்காலத்துல நம்ம வந்து இந்த விஸ்வாமித்திரருக்கு சொல்ற மாதிரி, அவர் வந்து இந்த திருசங்க சொல்றோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த பாடியோட இந்த உடலோட நான் போனோம், இந்த உடலோட நான் போனோம்.
இப்ப இவனும் ஆசைப்பட்ட உடனே ராமர் என்ன பண்ணிவிடுறார், சிரச்சேதம் பண்ணிவிடுறார், உடனே தலையை வெட்டிவிடுறார். இதுதான் நடக்கக்கூடிய சம்புக வதத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம வெவ்வேறு சம்புக்கன் இந்த தப்பெல்லாம் பண்ணா அதனாலதான் ராமர் வெட்டினார் அதெல்லாம் இல்ல, தவசை தபசை மேற்கொண்டால் அதனால ராமர் வெட்டி விட்டார். நடந்ததை அப்படியே சொல்லணும். இதுல பல கேள்விகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுல அதுல ரெக்கார்டா சொல்லப்பட்டிருக்க விஷயம், அகால மரணங்கள் நிறைய நடக்குது, குழந்தைகள் மரணங்கள் கொத்து கொத்தா நடக்குது. அதற்கான காரணம் என்னன்னு விவாதிக்கப்படுது. அதற்கு வந்து இந்த யுகத்துல பண்றதுக்கான தபஸ் பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்ல, இப்படி பண்ணா நடக்கும்னு சொல்றாங்க. அவர் யாரும் தேடி போறாரு, அப்ப சம்புவன் வந்து அப்படி சொல்றான், ஒப்புக்கிறான், பண்றான். அவர் வந்து ராஜா வரக்கூடிய ராமர் வந்து கழுத்தறுத்துறாரு. இது நடந்த ஒரு சம்பவம். ராமர் நம்ம கண் முன்னாடி இருக்க போறாரு. இந்த விழா நல்லா நடக்கணும்னு நான் அந்த ராமர் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய் ஸ்ரீராம் 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 ஸ்ரீ ராமச்சந்திரக்கு ஜெய்.